ஃபஸ்ட் நம்ம சேனல் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சி டெக்னோ. நம்ம சேனல் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு லூடோ விளையாட தெரிஞ்சால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். விளையாட தெரியாது எனக்கு, லூடோவே அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு நினைக்கிறது, இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வரது மாதிரி வெயிட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்தமாரி லூடோ விளாண்டு எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லூடோ நான் நல்லா விளாடுவேன், ரொம்ப சூப்பராக விளாடுவேன் நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் லூடோ கேமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறவங்க கூட பார்க்க வேணாம், நல்லா விளாட்றவங்க இந்த வீடியோ பாருங்கள். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதில் வந்து 0 ரூபீஸ் தான் நம்ம கொடுத்துருவாங்க. சரி, இதில் வந்து 10 ரூபா நம்ம கட்டி ஆப்போசிட்டில் உள்ளவனும் நம்ம 10 ரூபா கட்டி தான் வருவான். ஸோ அவனை நம்ம அடித்து ஜெயிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 20 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்குமே சுத்தமாக லூடோ விளாட தெரியாது. நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து தான் விளாட சொன்னேன். ஏன்னா அவன் வந்துட்டு லூடோ நல்லா விளாடுவான். ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு தான் அதை நான் விளாட சொல்லி அமௌண்ட் எடுத்தது. ஸோ அதை பேமெண்ட் ப்ரூஃபும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி 0 இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த வின்னிங் பேலன்ஸில் கொண்டு வரணும். நீங்கள் என்ன தான் அமௌண்ட் ஆட் பண்ணாலும் மெயின் பேலன்ஸில் தான் இருக்கும். நம்ம வின்னிங் அமௌண்ட்டில் கொண்டு வரோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம விளாடணும். ஸோ விளாடணும்னா வின்னிங் அமௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம 10 ரூபா போட்டு 20 ரூபா கிடைக்கலாம். அந்த 20 ரூபா அந்த வின்னிங் அமௌண்ட்டில் ஏறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக வித்ரா பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ப்ளே வித் மணின்னு இருக்கும். ஸோ இது வந்து ப்ரைவேட் ரூமு. ஸோ ப்ரைவேட் ரூம்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு ரூம் மேட்ச் மாதிரி அது. ப்ராக்டிஸ் மேட்ச்ன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வின்னிங் பேலன்ஸ்னு சொல்லி ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம், இல்லாட்டி பேடிஎம் கூட வித்ரா பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி நான் ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல வந்து 144 ரூபா வந்து நான் வித்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்செப்ட்னு சொல்லி போட்டு பார்த்தீங்களா. இப்போ நான் பேமெண்ட், ஸோ இப்போ என்னோடய பேடிஎம் வேலெட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன் நான். ஸோ இப்போ உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், இங்கே பாருங்கள் கேஷ்பேக் ரிசீவ்டு ஃப்ரம் கேஷ் ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா. 144 ரூபா அங்கேயும், 144 ரூபா இங்கேயும், கரெக்டாக 144 ரூபா. டேக்ஸ் கூட பிடிக்காமல் ஃபுல் அமௌண்ட்டு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 100% ட்ரஸ்டட் தான். ஆனால் லூடோ கேம் விளாட தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதில் விளாடணும், நான் இப்போயே சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் அமௌண்ட்டை லாஸ் பண்ணிட்டு ஹேண்ட் வந்து கேட்கக்கூடாது. பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் சொல்கிற ஆப்லாம் ஒரு சில ஏர்ன் பண்ணவே முடியல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ போகிற எல்லாருமே உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரியே தான் நான் சொல்லி தரப்போறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லூடோ கேம் விளாட தெரிஞ்சு கூட விளாண்டுக்கு. சரியா? ஸோ 150 ரூபா பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆனால் ஓப்பனாகவே சொல்ல போனால் இது நான் விளாடலை. சரியா? நான் ஃப்ரெண்டு இந்த அக்கௌண்ட்டை கொடுத்து நான் விளாட சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மெயின் பேலன்ஸ் நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் மெயின் பேலன்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஆட் பண்ணுற போகிறேன் அப்படின்னா 10 ரூபா ஆட் பண்ணி ஆட் பண்ணி சொல்லி கொடுத்துறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எது மூலமாக அதில் அமௌண்ட் ஆட் பண்ண போகிறீங்க, ஆட் பண்ணி விளாட போகிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும். ஸோ கார்டு வச்சுருந்தீங்க, கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கார்டு யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் வேலெட், ஸோ இந்தமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதுலேருந்து பே பண்ணாலும் பே பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வரிசையாக. ஸோ நீங்கள் இதுலேருந்து நீங்கள் அமௌண்ட் 10 ரூபா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் விளாட ஆரம்பிச்சிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிக்கோங்க. ஸோ சமையான அப்ளிகேஷன் தான். ஸோ இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் சொல்லி ஒரு தாட்டி காமிச்சிடுறேன். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன் அந்த இது எப்படி இருக்கும்னு சொல்லி காமிச்சிடுறேன். ஏன்னா நான் இன்ட்ரெஸ்ட் எப்படி சொல்கிறது, ஐயா அவனா உழப்புது. செலக்ட் கலர் ஏதாச்சும் ஒரு கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒன்று இன்டர்ஃபேஸ் மட்டும் காமிக்கிறேன். கேமோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரி, எனக்கு கூட விளாட தெரியாது, சும்மா கொண்டு மேலே அடிச்சு விட்றேன். ஸோ உங்களுக்கு விளாட தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? போதும், இதுக்கு மேலே போவேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரஸ்டடாக பேமெண்ட் தராங்க. பேமெண்ட் எவ்வளோ நேரத்தில் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டாக வந்து எனக்கு சென்ட் பண்ணது ஒரு 5 மணி நேரத்துலேயே சென்ட் பண்ணிட்டாங்க பேமெண்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த டைம்லேயே வந்துடும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு வச்சா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் சி யூ, பாய்.